ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜீசன் தமிழ் அருணுஜே. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா 221 Hash. இதுக்கு முன்னாடி இதுக்கு ஆம்னிஸ்டி எப்படி ஃபிளாஷ் பண்றதுங்கிற வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கான கார்டு கீழே லிங்க்கும் தரேன். இந்த மொபைலுக்கு ஜேஜி ஹாட்ஸ்பாட் இன்ஸ்டால் பண்ணலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். சரி வாங்க, எப்படி ஜேஜி ஹாட்ஸ்பாட் இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாடலுக்கு வந்து ஆல்ரெடி ஆம்னிஸ்டி ஃப்ளாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஜேஜி ஹாட்ஸ்பாட் இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது என்னென்னங்கிறத காட்டிடுறேன். அதெல்லாம் செட்டிங் போய் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போயிட்டு இதில் 221 Hash மாடல் ஓகே வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பேன். இந்த மாடல் சம்திங் ஓகே. இந்த மொபைலை இப்போ ஆஃப் பண்ணிப்போம். ஓகே, இப்போ எஸ்டி கார்டில் ஜேஜி ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கேன். இதை நீங்கள் டேரெக்டாக லிங்க்கு கீழே கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா பிசி இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதிலேருந்து டவுன்லோட் பண்ணி எஸ்டி கார்டில் மூவ் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் மொபைலில் வந்து எஸ்டி கார்டு போட்டு எஸ்டி கார்டிலேருந்து மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் எடுத்து போட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, மெமரி கார்டு போட்டேன். ஓகே, இப்போ என் மெமரி கார்டு வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைல் மேனேஜர் போய்க்கலாம். ஓகே, எஸ்டி கார்டு போய்க்கலாம். எஸ்டி கார்டில் ஜேஜி ஹாட்ஸ்பாட் இருக்கு கீழே லாஸ்ட்டில். ஓகே, இதை காப்பி பண்ணிக்கிறேன். பேக் வந்துடலாம். இப்போ வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் போய்க்கலாம். இதெல்லாம் டவுன்லோடில் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பேக் வந்துடலாம். இப்போ ஆம்னிஸ்டி போய்க்கலாம். இப்போ இதெல்லாம் ஜேஜி ஹாட்ஸ்பாட் இருக்குது. ஓகே கொடுத்தா உடனே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாஸ்வேர்டு அண்டு ஜியோ ஃபோன் இதோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறது செக்யூரிட்டி டைப்லாம். இப்போ வந்து உடனே நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகாது லேப்டாப்பில். ஒன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மொபைலை. பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், மொபைல் ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜேஜி ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம். இதில் பாருங்கள், இதுதான் பாஸ்வேர்டு அண்டு இது. இப்போ வந்து மொபைல் வந்து அதில் காட்டலை, வேறு ரெட்மி K20 தான் காட்டுது. நான் ஹாட்ஸ்பாட் காட்டலை, கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஏரோப்ளைன் மோட் போட்டு நான் வந்து திருப்பியும் வைஃபை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இன்னும் வந்து காட்டலை. ஓகே, இன்னும் ஏன்னு தெரில, காட்டலை, எதனாலன்னு தெரில. நம்ம ஒரு டைம் மொபைலை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா மொபைல் டேட்டா இல்லைன்னா மொபைலில் ஜேஜி ஹாட்ஸ்பாட் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு நான் அதை வந்து திருப்பியும் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் கனெக்ட் ஆகலை, இன்னும் வந்து ஷோ ஆகலை. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. இருங்க, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, திருப்பி நான் ஏரோப்ளேன் மோட்ல போட்டுக்கிறேன். லேப்டாப்பை போட்டுட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மொபைல நான் வந்து டேட்டா வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஏரோப்ளேன் மோட் போட்டு மொபைலையும் இப்போ டேட்டாவும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன்.
இப்போ ஜேஜி ஹாட்ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணுறேன். இன்னமும் ஷோ ஆகல. ஓகே, இப்ப வெளியே போய்க்கலாம். இப்ப மொபைல ஒரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகுது. மொபைல் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனாலதான் நம்ம மொபைல் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் ஆகல. மொபைல் அப்டேட் ஆகி முடியட்டும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறது, என்ன ஏதுங்கிறது செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஜேஜி ஹாட்ஸ்பாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் ஜேஜி ஹாட்ஸ்பாட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ லேப்டாப்லையும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பாஸ்வேர்டு போட்டு ஜியோ ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்பி கனெக்ட் ஆக ஆரம்பிக்குது. பாஸ்வேர்ட் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே காட்டுது. ஜேஜிபி ஹாட்ஸ்பாட்டும் ஆன்ல இருக்கு. ஓகே, இப்போ வெப்சைட் போய்க்கலாம். இதில் யூடியூப் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் ஜிஎஸ்எம் தமிழ்னு கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ்ங்கிறது பார்க்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஒரு டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போறேன். இந்த மொபைல் வந்து ஆம்னிஸ்டி ஃபிளாஷ் பண்ணோன்னு ஆஃப்டர் தட் உடனே வந்து மொபைல் அப்டேட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆம்னிஸ்டியில எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஆனா சிம்மு போடாம நீங்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து நீங்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சிம் போட்டு மொபைல் அப்டேட் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க ரீவன் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் ஆம்னிஸ்டியும் பிளாஸ் பண்ண முடியும் அப்டேட் ஆனாலும் இந்த ஒரு மாடலில். இது மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அது இல்லாமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நடத்திட்டு பார்த்தாலும் வெள்ளை கண்டி பண்ணீங்கன்னா நான் போற ஒரு ஒரு வீடியோஸ் உங்களோட விஷயம் வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கோம். இது இல்லாமல் ஜேஜி ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய ஜியோ ஃபோனுக்கு பாடிருக்கும். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. கார்டும் கீழே லிங்க்கும் தந்திருக்கேன். மறக்காம அந்த ஐபட் நம்பர் செக் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். ஜி சந்தமிழ், அருண்ஜெய்.